ராஜு பார்த்தா ரொம்ப பயமா பீதி மாதிரி இருக்கான். கொஞ்சம் பாருங்க. பெரிய விசிறி அது ஃபைனல் டேனா அப்படியே ஒரு ஃபீலிங்ஸ் கண்ணெல்லாம் அப்படியே செவந்து போயிடும். நமக்கே கண்ணு கொஞ்சம் லேசா காலமும் அந்த லைட் ஆஃப் பண்ணும் போது அப்படியே இருந்துட்டு போயிடும் வீடு. ஐயோ இனிமே அந்த பிக் பாஸ் நமக்கே ஒரு மாதிரி கலக்கமா இருந்தது, மனசு கஷ்டமா இருந்தது. இந்த சீசன் ஆனா நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் தான் ஒரு மாதிரி இருந்தது நமக்கு, நிறைய பேர் தெரியலையே அப்படிங்கிற இது. ஆமாம், ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக என்னடா ஒரே மாடல்ஸாகவே இருக்கே அப்படின்னு இருந்தது. பட் போக 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 அவங்க நம்ம பழகிட்டோம். ஆக்சுவலாக இந்த சீசன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மற்றதோட கம்பேர் பண்ணும்போது. யாருக்கும் யார் மேலேயும் பெருசாகனோ ஒரு கிரட்ஜோ எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாருமே வந்து நமக்கு பிடிச்சவங்க தான். நான் கொஞ்சம் அங்கே தான் பார்த்துட்டு இருப்பேன், நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். எனக்கு ஒரு வார்த்தை கூட மிஸ் பண்ண பிடிக்காது. அவங்க ரெண்டு பேரும் ஃபைனல் ஸ்டேஜுக்கு கமல் கூட போறாங்க. அப்ப நமக்கு ஒரு பிரேக் கிடைச்சிருக்கு. அந்த பிரேக்ல நம்மளும் கொஞ்சம் பேசலாம். என்னடா இவங்க திடீர்னு இப்படி பிக் பாஸ் போட்டுட்டு இப்படி ரியாக்ஷன் வீடியோ மாதிரி எடுக்கிறாங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணும். பட் ஆனா வந்து எங்களுக்கே வந்து சடனா தான் தோணுச்சு. சரி, நமக்கும் வந்து ஒரு பிக் பாஸ் சீசன் 5 ஃபைனல் எபிசோட் வந்து நம்மளும் வந்து ஒரு மெமரபிளா வச்சுக்கலாம். நம்ம வீட்டுக்குள்ள போய் எதுவும் பண்ணல, நம்ம பாக்குறதே ஒரு மெமரபிள் டேவா பயங்கரமா அதனால வந்து நீங்க அந்த மாதிரி நமக்கு பார்க்கும் போது ஐயோ நம்மளே இதுல போலாமா அப்படின்ற ஒரு இது கண்டிப்பா உங்களுக்கும் தோணும், எங்களுக்கும் தோணும், எல்லாரும் நம்ம அந்த இடத்துல இருந்தா இருக்கும். பாக்குறவங்களுக்கு எப்படி ரெண்டு பேர் ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்ல அதை பாக்குறாங்க. ஆமா, இல்ல இல்ல நமக்கே தோணும் ஐயோ நம்மளும் அடுத்த சீசன் போனா எப்படி இருக்கும் பிக் பாஸ் அப்படின்னு தோணும் நமக்கு. ஆனாலும் இந்த பிக் பாஸ் சீசன் ரொம்ப சூப்பரா இருந்தது. ஆமா, இந்த சீசன்ல ஒண்ணும் யாருமே பெருசா இவங்களை பிடிக்கல வேண்டாம் ஐயோ இவங்க எல்லாம் தெரிஞ்சிருந்து இந்த பவர் இவனே இல்லை. எப்போவுமே வந்து எல்லாரும் சொல்கிறதே என்ன, எல்லாரும் சொல்கிறாங்க ராஜு வந்தாலும் நமக்கு ஹாப்பி தான், பிரியங்கா வந்தாலும் ஹாப்பி, யார் வந்தாலும். ராஜு வந்து என் தம்பி பேர் கூட ராஜு தான், அதனால ராஜு வந்தால் என் தம்பியை வின் பண்ண மாதிரி நான் நினைப்பேன். முன்னாடி கிளிப்பிங்ஸ் யார் எலிமினேஷன் கூட நமக்கு நிறைய வந்து வந்துரும். அதே மாதிரி பிஹைண்ட் வுட்ஸ்ல இன்னைக்கு போட்டாச்சு யாரு வின்னர்னு கூட நமக்கு தெரியும்.
பட் ஸ்டில் அந்த ஃபைனல் மொமெண்ட்ஸ் நம்ம பாக்கும்போது ஒரு ஒரு இது என்னன்னா எல்லாரையுமே அந்த சண்டை அண்ணனுக்கு நம்ம கொஞ்சம் கோவப்படுற மாதிரி பண்ணுவோம், ஆனால் நமக்கே வந்து அவங்களோட இன்னொரு இதை பார்த்துட்டு நமக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும், அவங்கள்ட்ட நம்மளால கோவப்படவே முடியாது. அதே மாதிரி பிரியங்கா, பிரியங்கா 1000 தப்பு 1000 கோவப்பட்டாலும் என்னால் பிரியங்காவை வெறுக்கவே முடியாது, அவள் ஒரு செல்ல குழந்தை மாதிரி. போன சீசன்ல பயங்கரமா கிராண்டா கூட்டிட்டு ஸ்டேஜுக்கு, இந்த வாட்டி சைலண்டா கைய பிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டு நம்ம வீட்டை ஒருத்தர் மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுறது இல்ல. பேச்சு கூட வராது பிரியா, நமக்கே திக்கு 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 இருக்கு. வந்து முடிஞ்சு போச்சு, பிக் பாஸ் சீசன் 5 ஃபைனல் முடிஞ்சிடுத்து நமக்கு. ஆனா வந்து இனிமே நாளையில இருந்து பிக் பாஸ் பார்க்க முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். ப்ரோமோவும் பார்க்க முடியாது. ப்ரோமோ 1, ப்ரோமோ 3 வந்துருதா அப்படின்னு நம்ம கேட்போம். அந்த அதெல்லாம் இப்போ எங்களுக்கு இல்லை. நானும் பரத் பிரியா 3 பேரும் ப்ரோமோக்காக ரொம்ப பார்ப்போம். நாங்கள் அதெல்லாம் நாளையிலேருந்து மிஸ் பண்ணதை விட ப்ரோமோஸை கண்டிப்பாக மிஸ் கண்டிப்பாக பார்ப்போம். அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுவோம். இப்போ யார் வின் பண்ணினா, இந்த யார் வின் பண்ணாலும் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி தான். ராஜு வின் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான். ஹாப்பி இந்த சீசன்லேயே வந்து எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருது நமக்கு. அந்த 100 நாள் நம்மளும் அவங்களோட ரொம்ப கனெக்டடாக இருந்துட்டோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சீசன்ல ஒத்துமையா இருந்தாங்க எல்லாரும் அப்படிங்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் இனிமே நம்ம நெக்ஸ்ட் சீசன்ல பிக் பாஸ் சீசன்ல என்ன ஏதுன்னு பார்ப்போம். நம்ம நாங்க என்னமோ விஜய் டிவியில இருக்கிற மாதிரியும் நாங்க பிக் பாஸ்ல ஒரு ஆள் மாதிரி நாங்க சொல்றோம். அதனால
ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இதுடன் நாங்க இந்த வீடியோ வந்து ஃபைனலி முடிச்சுக்கிறோம். இதோட நாங்க உங்களை நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாக்குறோம். டில் தென் ஸ்டே டியூன் வித் இன்லாஸ் கிச்சன். குட் நைட். முக்கியமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். Very good, பண்ணிடுங்க. எங்க முக்கந்து கேட்டிருக்கான், பண்ணிடுங்க.